நமது தாய் திருச்சபை அன்னை மரியாளின் மகத்துவத்தை ஐந்து பெருவிழாக்கள், மூன்று திருவிழாக்கள், 17 நினைவு நாட்கள் மூலம் பறைசாற்றி மகிழ்கின்றது. அன்னை மரியாவை நாடாமல் இறையருளை பெறுவதற்கான விருப்பம் என்பது சிறகுகளின் இன்று பறக்க விரும்புவதை போன்றது என்றார் திருத்தந்தை 12 பத்திநாதர். அமல உறுப்பவையாய், அழகின் முழுமையாய் கொண்டவளாய், அழகையின் தலைமிதிக்க முன் குறிக்கப்பட்டவளாய், அகிலம் உருவாகும் முன்னரே ஆண்டவரின் திட்டத்தில் இடம்பெற்றவளாய் திகழ்ந்தவள் நம் அன்னை. தாள் நிலை நின்ற தன்னை தலைமுறைகள் போற்றும் பேருடையலாக உயர்த்திய இறைவனின் கருணை எண்ணி இதயம் களி கூர்ந்து அன்னையின் இதழ்கள் உதித்தவையே இவ்வார்த்தைகள். என் ஆன்மா ஆண்டவராம் கடவுளை ஏற்றி போற்றுகின்றது. தாழ்ச்சியையும் நன்றி உணர்வையும் நமக்கு உணர்த்தும் இவ்வார்த்தைகளை நாமும் நமது உள்ளத்தில் இருத்தி ஆவியிலும் உண்மையிலும் இதனை தியானிப்பவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறையருளை பெற்று செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வேளாங்கண்ணியிலே ஆரோக்கிய அன்னை விழாவை சிறப்பிக்கிறார்கள். இன்று தேவ அன்னை பிறந்த நாள். ஆனால் நாம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கிறோம். 24வது வாரம். இன்று நமது உடமைகளையெல்லாம் விட்டுவிட்டால்தான் நாம் உண்மையிலே இயேசுவின் சீடராயிருக்க முடியும். எனவே துறவு மனப்பான்மை நமக்கு வர வேண்டுமென்று இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியானது பால் முருகன் என்னும் சில்வெஸ்டர் இறந்த 13வது ஆண்டு நினைவு, சண்முகம் ரிவியர் 22வது ஆண்டு நினைவு, டேவிட் ரோஜா குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நன்றியாக இறை ஆசீர் வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தீயோனின் மேலும் உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சோப்புள்ளினால் என்மேல் தெளித்து ஆண்டவரேனா தூய்மையாவே நீரேயம்மை கழுவ நானும் உரை பணிதனிலும் என்மையாவே பிதாவும் சுதனும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் எங்கும் நித்தியமாகவும் ஈசோ புள்ளினால் ஆண்டவரேனா தூய்மையாவே நீரேயம்மை கழுவ நானும் உரை பணிதனிலும் மென்மையாவே இறைவாவுமது இறக்க பெருக்கத்தில் ஏற்ப எம்மேல் இறக்கும் ஈசோ புள்ளினால் என் தெளித்து ஆண்டவரேனா தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நானும் உரை பணிதனிலும் வல்ல இறைவன், நாம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகிறே உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகிறே உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை மாற்றி படுத்துகின்றோ உமது மேலான மாட்சியில் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலகரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிருக்கிறம் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே
ஆவியாரோடே தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம் 300. யூதர்களின் முரட்டுத்தனத்தை உணர்ந்து கடவுளிடம் ஆசிரியர் கேட்ட ஒரு வேண்டுதல் என்னவாக இருக்கும்? அதுதான் இறைவனின் அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும் என்பதே. சாலமோனுக்கு சிறப்பு பெற்று தந்த ஞானத்தை நிறைவாய் நாமும் பெற்றிட இந்த முதல் வாசகத்தில் கேட்டு மனதில் பதிவு செய்து இறைவனை வேண்டுவோம். சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம் 9:13-18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுள்ளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்களை பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை, அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது, அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கின்றோம். இவ்வாறு இருக்க மண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானில் இருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புகழ்த்தி திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவார். அது காலையில் தளிர்ந்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை போற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலை தோறும் உமக்கு பேரன்பால் எங்களுக்கு நிறைவலியும், அப்பொழுது வாழ்நாள் எங்கும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். 2:300. திருத்துதர் பவுல் ரோமை சிறையில் இருந்த போது கொலோசே நகர நண்பரான பிலோமன் என்பவருக்கு எழுதிய இக்கடிதத்தில் பிலோமனின் அடிமை ஒனேசிம் என்பவரை மன்னித்து அன்புடன் சகோதர கிறிஸ்துவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரி இப்பரிந்துரை கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். கிறிஸ்துவ அன்பு மன்னிப்பு மிகுந்ததாய் தீமை செய்தோரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வதாய் அமைய வேண்டும் என்னும் இவ்வுரிய கருத்தை எடுத்து கூறும் இன்றைய 2 வாசகத்திற்கு கவனத்துடன் செவிமடுப்போம். 2 வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
9-10 மீண்டும் 12-17 முடிய. அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசுமுக்கு உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தை அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்று இருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. முகவொளி வீச செய்யும், உமது விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமதி. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னைவிட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தாம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள்
யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இல்லாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தாம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடராக வேண்டுமென்றால், இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் 3 செயல்களை குறிப்பிடுகிறார். முதலில் தம் உயிரை விட மேலாக இயேசுவை கருத வேண்டும். இயேசுவிடம் வருகிறவர்கள் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே அவரை விட மேலாக கருதினால் அந்த மனிதர் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது. மேலும் தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. எனவே உறவு, உயிர், உடைமை அனைத்தையும் நாம் துறக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு காரியத்தை செய்ய முற்படும்போது நாம் முதலில் உட்கார்ந்து இதை முடிக்க நம்மால் முடியுமா? ஒரு வீடு கட்ட நினைக்கிறவர்கள் வீடு கட்டுவதற்கு முன்னால் அதற்குரிய போதுமான பணம் இருக்கிறதா, பொருட்கள் இருக்கின்றனவா, இவற்றையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு 15 லட்சத்தில் ஒரு வீடு கட்டணும், கையில் இருக்கிறது 2 லட்சம். இதை வைத்து நாம் வீடு கட்ட ஆரம்பித்தால் என்ன ஆகும்? அந்த 2 லட்சம் வரைக்கும் வீடு எழும்பும், அல்லது கடகால் போடுவோம், அதுக்கு மேலே அதை கட்ட முடியாது. வேறு எந்த வழியிலும் பணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. லோன் எடுக்கவோ வேறு யாரிடத்திலோ வட்டிக்கு பணம் வாங்கவும் முடியாது. அப்படி இருக்க 2 லட்சத்தை வைத்து வீடு கட்ட ஆரம்பித்தால் அது அடித்தளமிடுவதோடு நின்றுவிடும். 1 வருஷம் பரவாயில்ல, அதுக்கப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே அடித்தளமிட்டதோடு வீடு இருந்தால் பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? வீடு கட்ட ஆரம்பித்தான், கடைசியில் வீட்டை
கட்டி முடிக்கவில்லை என்று குறை சொல்வார்கள். அதுபோல இயேசுவினுடைய சீடராக இருக்க விரும்புகிறவர் அந்த சீடத்துவத்தின் அவசியம் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, எவ்வாறு இயேசுவின் சீடராக முடியும் என்பதை உட்கார்ந்து முதலில் கணிக்க வேண்டும். நான் இயேசுவின் சீடராக விரும்பினால் என்னிடம் இருக்கின்ற எது எது தேவையானது, எது எது என்னிடம் இல்லை, எதை நான் தேட வேண்டும், எது என்னிடம் இருந்தால் நான் இயேசுவின் சீடராக முடியும் என்று கணிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் இயேசுவின் சீடத்துவத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியும். ராபின்சன் குரூசோ வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஏறக்குறைய 16வது நூற்றாண்டில் தான் இந்த அமெரிக்க நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கு முன்னால் ஐரோப்பா மட்டும்தான் உலகம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு நிலப்பரப்பு இருப்பதை அந்த மாலுமி கண்டுபிடித்தார். அதன் பிறகு அது மிகவும் வளமையான பூமி, பொன் விளையும் பூமி என்று அறிந்து கொண்டார்கள். எனவே அந்த நாட்டில் குடியேற பலர் விரும்பினார்கள். எனவே முதல் முறையாக ஒரு குழு அங்கே சென்றது. அவர்கள் படகில் தங்களுக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கே சென்றார்கள். கரையில் இறங்கிய உடனே அந்த குழுவின் தலைவர் அவர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார். இந்த படகை இழுத்து கரையில் வையுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் சேர்ந்து அந்த படகை இழுத்து கரையில் வைத்தார்கள். அப்பொழுது அவர், இந்த படகுக்கு தீ ஊட்டுங்கள், இதை கொளுத்துங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, எதற்காக இந்த படகை கொளுத்த சொல்கிறாரு, நம்ம திரும்ப போகணும்னா என்ன செய்வது என்று நினைத்தார்கள். அவர் சொன்னார், இந்த படகு இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை குலைந்துவிடும், நம்முடைய உழைக்கின்ற திறன் குறையும், இந்த படகை நாம் எரித்து சாம்பலாகிவிட்டால் திரும்ப நம்ம ஒரு புது படகு கட்டலாம், இது இருந்தால் இந்த பூமியில் நாம் வாழ்கின்ற போது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இவைகளை தாங்க முடியவில்லை என்றால் உடனே படகை ஏறி மீண்டும் நம்முடைய